Hi students, class 9, chapter 1, exercise number 1.3, question number 3. See the question. If union cell set is given as A, B, C, D, E, F, G, H and A is given as B, D, F, H and B is given as A, D, E, H, find the following sets. We have to find out what is A dash and what is B dash and then A dash union B dash, like this, right? Let's see one by one. First I write that what is universal set? U is equal to, right? These are the given set. First Roman number you want to find out what is A dash. A dash means universal set differs A. So the universal set is, what is that? A, B, C, D, E, F, G, H minus, what is A set? B, D, F, H. When we are subtracting, we have to take only the first set element, right? அதே மாதிரி இந்த செகண்ட் செட்ல இருக்க எலமெண்ட்ஸ் இது இருக்கக்கூடாது, சரிங்களா? அதான் கண்டிஷன். பி கேன்சல் பண்ணிக்கிறேன், டி கேன்சல் பண்ணிக்கிறேன், எஃப் ஹெச் கேன்சல் ஆகிட்டேன். ரிமைனிங் இருக்கிறது மட்டும்தான் ஏ டேஷ். அதுவும் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதணும், செகண்ட் செட்டில் ஏதாவது எலமெண்ட்ஸ் இருந்தாலும் எழுதக்கூடாது, சரிங்களா? இஜி தென் பி டேஷ் செகண்ட் ரோமன் நம்பர் தேஸ் மீ டு ஃபைன் பி டேஷ். பி டேஷ் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் இருந்து பிஎஸ் அப்ளைட் பண்ணிக்கணும், சரிங்களா? யூனிவர்சல் செட் என்ன இருக்குன்னு பாருங்க, அதே தான். ரைட், மைனஸ் பி செட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பி செட் ஏடி இஹெச், சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போது பிசிஎஃப்ஜி மட்டும் இருக்கு. தேர்ட் ரோமன் நம்பர் பாருங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் சொல்லியிருக்காங்க. ஏ டேஷ்ன்றது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், தட் இஸ் ஏசிஇஜி யூனியன் ஆஃப் பி டேஷ் அப்படின்றது பிசிஎஃப்ஜி யூனியன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன சொல்லியிருக்கோம், எல்லா நம்மளால் எலமெண்ட்ஸும் சேர்த்து எழுதுன்னு சொல்லியிருக்கோம், ஆல் டுகெதர் பட் நாட் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், செகண்ட் செட்டுக்கு போகிறேன். பி எழுதியிருக்கேன்னா இல்லை, சி எழுதியிருக்கேன்னா எழுதியிருக்கேன், எஃப் எழுதியிருக்கேன்னா இல்லை, ஜி இருக்குன்னு எழுதியிருக்கேன், அப்போ விட்டுடுங்க. இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அடுத்து ஃபோர்த் ரோமன் நம்பர் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இதுவே இன்டர்செக்ஷன் கேட்குறாங்க. இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருந்தோம், காமன் எலமெண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி செட் பிசிஎஃப்ஜி. இன்டர்செக்ஷன்னா காமன், இதுக்கும் அதுலேயும் காமன் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், சி இருக்குது, அதுக்கடுத்து ஜி இருக்குது, அது ரெண்டு மட்டும் தானே காமன். அப்போது சி கம்மா ஜி, அவ்வளோதான் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்க்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்க. இப்படி ஹோல் டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சைட் த ப்ராக்கெட் என்னென்னு கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஏ யூனியன் பி என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஏ யூனியன் பி என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ செட் எடுத்து எழுதிக்கிறேன், பி டி எஃப் ஹெச் கொடுத்துருக்காங்க, யூனியன் ஆஃப் பி செட் என்ன இருக்குன்னா ஏ டி இ ஹெச். யூனியன்னாலே ஆல் டுகெதர் சொல்லியிருக்கோம், சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. அப்போ ஃபஸ்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட்டு அப்படி எடுத்து எழுதிடுங்க, அடுத்து செகண்ட் செட்டுக்கு போங்க. ஏ எழுதியிருக்கோமா இல்லை, டி எழுதியிருக்கோம் ஏற்கனவே, சரிங்களா? இ எழுதியிருக்கோமா இல்லை, ஹெச் ஏற்கனவே எழுதியிருக்கோம், அவ்வளோதான் செட்டு. இப்போது ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி. யூனிவர்சல் செட்டில் இது ஏ யூனியன் பியை செப்பரேட் பண்ணணும். யூனிவர்சல் செட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க எலமெண்ட்ஸ்னு பாருங்கள், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச், இதெல்லாம் யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏ யூனியன் பி, சரிங்களா? பி டி எஃப் ஹெச் ஏஇ. ஸோ இதில் செப்பரேட் பண்ணுறோம், சரிங்களா? யூனிவர்சல் செட்டில் ஏ யூனியன் பி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும், செகண்ட் செட் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதில் இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் கேன்சல் பண்ணிடுங்க, பி டி எஃப் அதுக்கப்புறம் ஹெச், ஏ இருக்கா ஏ, அதுக்கப்புறம் இ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது அதையும் கேன்சல் பண்ணிட்டோம். எல்லாம் கேன்சல் ஆகிட்டு இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ரிமைனிங்கு சின்ற ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இப்போ ரிமைனிங்காக இருக்குது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் சிக்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டு ஹோல் டேஷ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் இன்சைட் த ப்ராக்கெட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பினா காமன் எலமெண்ட்ஸ் பிட்வீன் செட் ஏ அண்டு பி. இது செட்டு ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்,
ADEH கொடுத்திருக்காங்க intersection அப்படினாலே காமன் சொல்லிருக்கோம் இது ரெண்டுத்லயும் எது காமன் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க D ன்ற ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கா H ன்ற ஒரு எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கா அப்போ D, H தான் A intersection B இப்போ A intersection B ஹோல் டாஷ் கண்டுபிடிக்கணும்னா யூனிவர்சல் செட்ல A intersection B ஐ செப்பரேட் பண்ணனும் சரிங்களா இப்போ யூனிவர்சல் செட் என்னன்னு எழுதிங்க A B C E F G H இதெல்லாம் யூனிவர்சல் செட்ல இருக்கு மைனஸ் A intersection B க்கு நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் D H சோ இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கறதை எடுத்து எழுதிக்கலாம் D உம் H உம் சரிங்களா ரெண்டு விட்டுட்டு ரிமைனிங் இருக்கறதை எடுத்துக்கலாம் A B C E F G சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து 7th ரோமன் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா A dash whole dash 7th ரோமன் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க A dash whole dash A dash of whole dash அப்படினா யூனிவர்சல் செட்ல மைனஸ் ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பிராக்கெட் ஏ டேஷ் நம்ம ஏற்கனவே ஏ டேஷ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ டேஷோட எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஏ சி டி ஜி இது ஏ டேஷ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ ஏ டேஷ் ஹோல் டேஷ் கண்டுபிடிச்சா யூனிவர்சல் செட்ல ஏ டேஷ் செப்பரேட் பண்ணனும் ஏ டேஷ் ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ டேஷ் தட் இஸ் யூனிவர்சல் செட் என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு ஏல இருந்து எச் வரி இருக்குது இல்லைங்களா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் மைனஸ் இப்போ ஏ டேஷ் ஏ சி இ ஜி இதை செப்பரேட் பண்ணுங்கள் ஏ கேன்சல் ஆகிடும் சி இ ஜி இதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதுங்க இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே பார்த்து அப்படியே எழுதிடுங்க சரிங்களா அண்ட் தென் and then last roman number b dash whole dash first b dash enna kandupidikkanum b dash enna endradhu nam yerkane kandupidichu vechirukom seringa b dash endradhu nam yerkane kandupidichirukom bcfg ipo b dash whole dash na universal set la b dash ah separate pannana adu kedachum nammalku so universal set la a la irundhu h varai eludhinga minus b oda set ah separate pannom b C F G சரிங்களா இப்போ B C F G ஐ செப்பரேட் பண்ணிட்டீங்கனா ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் B dash O dash உடைய எலிமெண்ட்ஸ் தட் இஸ் A D E H சரிங்களா Thank you students இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படினா L dash of O dash is equal to A dash of O dashன்றது A ஓட வேல்யூ அப்படியே வந்துரும் B dash of O dashன்றது B ஓட வேல்யூ அப்படியே வந்துரும் சரிங்களா இந்த ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்